இலங்கை செய்திகள். சேனல் 4 கயிற்றை இறுகப்படி போருக்கு அது மரண கயிறாக மாறும். சேனல் 4 கயிற்றை பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அது மரண கயிறாக மாறும் என பிவித்திரஹில உரிமையவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் ரத்தம் மற்றும் கண்ணீரை அரசியல் லாபத்துக்காக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புலனாய்வுத்துறையை 2001 தொடக்கம் 2004 காலத்தை போன்றும் 2015 காலத்தை போன்றும் வீழ்ச்சியடைய செய்த ராணுவத்தினரை பலவீனமாக்கியவர்களாகி மீண்டும் நாட்டை இரத்த வெள்ளத்துக்குள் தள்ளும் முயற்சிகளுக்கு இடமளிக்க முடியாது. அரசை தாக்குவதாக கூறி எமது ராணுவத்தினரை தாக்குவதற்கு இடமளிக்க முடியாது. எமது தாய் நாட்டுக்கு தாக்குவதற்கும் இடமளிக்க முடியாது. இதனால் சேனல் 4 கயிற்றில் தொங்க விட்டிருப்பவர்களுக்கு அது மரணக்கயிறாக மாறும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோருபவர்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் விசாரணை அமைப்பு இங்கே வந்தது. அவர்கள் இங்கே விசாரணை நடத்தி அறிக்கையை முன்வைத்துள்ளனர். ஏன் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கேட்கின்றோம். இதேவேளை இந்த பிரச்சனைகளை மேற்குலக நாடுகளில் இருந்து கொண்டு இங்கே பிரிவினைவாதத்துக்கு முயற்சிப்பவர்களுக்கு இடமளித்துவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார்.